கஷ்டப்படாமல் எதையும் அடைய முடியாது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் வேணுமென்றால் ஒன்றை ஒன்று உடன் இருந்தவர்கள் நெருங்க நெருங்க நல்லது நடக்கும்னு சொல்லி நாம் எல்லாம் முன்னேற வேண்டும், ஞானிகள் ஆசி பெற வேண்டும். மேலும் மாதவன் போன்றவர்கள் கரும்பு ராசாராக கேட்கிறார்கள், அது பஸ் ஸ்டாண்டில் விற்கிறது நினைக்கிறேன், அது ஒன்றும் ஒரு ரூபாய் வாங்கி கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் எது சிரமம் இல்லாமல் எது வந்துவிடாது. இப்போ நாங்கள்லாம் சிரமப்பட்டுருக்கிறோம், பல்வேறு கோணங்கள் பல கோணங்கள் எங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. ஆகவே கஷ்டப்பட்டுருக்கோம், உப்புலாம் சாப்பிடும்போது வாந்தி வரதெல்லாம் பார்த்துருக்கோம், இப்படியெல்லாம் இருக்குது, ராத்திரி தூங்க முடியாது. அப்போ சொல்லும் மனசு சாகாமல் இருக்கணும் இல்லவா, செத்து செத்து பிழைக்க வேண்டிய சொல்லி எங்கள் மனசை ஆர்த்து பார்த்துருக்கோம். எங்கள் மனம் எந்த மனசு மனிதனாலும் தன் மனமே தனக்கு குருவாக இருக்க வேண்டும், தன் மனமே குருவாக இருந்து உபதேசிக்க வேண்டும். அப்போ தன் மனமே குருவாக இருக்குன்னா தன் மனசில் தலைவன் தங்கியிருக்க வேண்டும் சொல்லி நாம் எல்லாம் நிலை உயர வேண்டும். ஏதோ இது நேரம் வரையிலும் போதிய கல்வி இல்லாதவன், கல்வி இல்லாதவன் நான் சொல்லுகின்ற கருத்தில் சில குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மாரும் பொறுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இங்கே தொண்டர்கள் எல்லாம் ஞானிகளுக்கு தொண்டு செய்த மக்கள், தொண்டு செய்து ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறார்கள். இங்கே அவர்களை பார்ப்பதே புண்ணியம். நீங்கள் இங்கே வெளியில் தெரியக்கூடிய தொண்டர்கள் சில பேர் ரகசியமாக தொண்டு செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். எங்கள் தொண்டர்களை பார்ப்பதே புண்ணியம், அவர் கையால் ஒரு இப்படி உணவு உண்ணுவது புண்ணியம். ஆகவே இந்த இங்கே வந்து உணவு மட்டும் சாப்பிட்டா, இங்கே உணவு சாப்பிடும்போது காலையில் தொண்டர்களும் மற்ற பொதுமக்களும் சாப்பிடும்போது ஆசா ஞான பண்டிதன் பார்க்குறான், நல்ல பிள்ளைங்க பிள்ளைங்க சாப்பிட்டுன்னு பார்ப்போம். அது மாதிரி மதியம் சாப்பிடும்போது ஆசா ஞான பண்டிதன் பார்க்குறான், இரவு சாப்பிடும்போது பார்க்குறான். ஞானிகள் பார்வைப்பட்ட உணவு அது, நான் லேசு நினைக்க வேண்டாம். ஏன் இங்கே மட்டும் ரசம் சுவையாக இருக்குது, இங்கே ரசம் சுவையாக இருக்குது, மற்ற இடத்துல கசமாக இருக்குது, ரசமாக இல்லை. இங்கே சாம்பார் நல்லா இருக்குது, கீரை சாம்பார் வைக்கிறான், இது முட்டைக்கோ சாம்பார் வைக்கிறான், நல்லா இருக்குண்ணா. பெரியவங்க பார்வைப்படுறதுனால இங்கே ஓரளவு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாம், வாய்ப்பு இருந்தால் தினம் சாப்பிட்லாம், தடை இல்லை. தினம் சாப்பிட்ற மக்களுக்கும் நோய் இருக்காது, வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற மக்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே இங்கே உணவை நீங்கள் கடவுள் பிரசாதம் நினைத்து சாப்பிட்டு நீங்கள் ஆசி பெற வேண்டும். எங்கள் தொண்டர்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும், என்னையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் நான் வயதாகிவிட்டே வருது, உடம்பு உடல்நிலை வர பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்னை மரமாற வாழ்த்தினால் நல்லபடி தவத்தை முடிப்பேன். ஆகவே உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.